பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடிகை காயத்ரி ரகுராம் பேசிய சேரி பிஹேவியர் என்ற வார்த்தை பல்வேறு தரப்பிலும் பலத்த சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது. ஜூலை 10ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ப்ரோமோ வீடியோவில் நடிகை ஓவியாவை திட்டுவதற்காக சேரி பிஹேவியர் என்ற வார்த்தையை நடிகையும் பிஜேபி பிரமுகருமான நடிகை காயத்ரி ரகுராம் பயன்படுத்தியிருந்தார். இது சேரி மக்களையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் இழிவுபடுத்தும் விதமாக உள்ளது என பல்வேறு அமைப்புகள் போர்க்கொடி தூக்கின. இந்நிலையில் இது தொடர்பாக பெருநகர சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்நாடு இளைஞர் மாணவர் கூட்டமைப்பு மற்றும் மாணவர் இந்தியா சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் குகனிடம் பேசிய போது விஜய் டிவியில காயத்ரி ரகுராம் பேசின அந்த ப்ரோமோவை பலமுறை ஒளிபரப்புனாங்க. ஏற்கனவே ஒதுக்குப்புறமான பகுதிகளில் வாழ்ந்துட்டு வர குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் மேல மக்கள் மத்தியில தவறான பார்வை பரப்பப்பட்டு வருது. இந்த நிலையில பல கோடி மக்கள் பார்க்கிற ஒரு பொது நிகழ்ச்சியில சினிமா துறையில இருக்க ஒருத்தவங்க பொறுப்பற்ற முறையில இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினா அதை பாக்குற பெருவாரியான பொதுமக்கள் மனசுலயும் இது பதிஞ்சிடும். இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது உளவியல் ரீதியா மக்களை பாதிக்கும். இது தொடர்பா விஜய் டிவிக்கு தொடர்பு கொண்டோம். யாருமே முறையான பதில குடுக்கல. இப்படி ஆணவ போக்குல வார்த்தைகளை திட்டமிட்டு பயன்படுத்தின காயத்ரி ரகுராம் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் கீழ நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறை ஆணையர் கிட்ட புகார் கொடுத்தோம். எங்களை நேர்ல அழைச்சு பேசின காவல்துறை ஆணையர் நடவடிக்கை எடுக்கிறதா உறுதி அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, விஜய் தொலைக்காட்சியும் இந்த செயலுக்காக பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் என்றார். பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்து அதை தொகுத்து வழங்கி வரும் நடிகர் கமல்ஹாசன் மற்றும் அதில் பங்கேற்ற நடிகர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சி சார்பில் ஏற்கனவே பெருநகர சென்னை காவல் ஆணையரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நடிகர்கள் அணியும் உடைகள் மிகவும் ஆபாசமாக உள்ளதாகவும் அது நிகழ்ச்சியை பார்ப்பவர்களின் மனநிலையை சீரழித்து விடும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இந்து மக்கள் கட்சியின் இந்த புகார் பற்றி பேசிய TYSF அமைப்பை சேர்ந்த பிரபாகரன், நாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யுங்கன்னு சொல்லல, கமலஹாசன கைது செய்யுங்கன்னு சொல்லல, ஆனா காயத்ரி ரகுராம் பேசின வார்த்தைகள் சாதாரணமானது கிடையாது, அவங்க மேல கடுமையான நடவடிக்கை தேவைன்னு தான் கேட்டுக்கிட்டோம். இந்து மக்கள் கட்சியினர் கொடுத்த புகார்ல இருந்து நாங்க மாறுபடுறோம். பிஜேபி பிரமுகரான காயத்ரி ரகுராம் நடந்து கொண்ட விதம் பத்தி அவங்க குறிப்பிடவே இல்ல. அவங்க கமலஹாசன கார்னர் பண்ணி காயத்ரி ரகுராம காப்பாத்த பாக்குறாங்க என்றார் ஆவேசமாக. வரும் நாட்களில் பிக் பாஸ் எல்லைகள் இன்னும் விரிவுபடுத்தப்படலாம். சுவர் தாண்டும் பரணி, ஆரவ் பாத்தா, எனக்கு என்னவோ பண்ணுது ஜூலி, ஸ்நேகனின் தமிழ் ஆர்வம், படையப்பா நமிதா என நம் வீட்டு வரவேற்பறைகளும் முகநூல் டைம் லைனும் பிக் பாஸ் வீடியோக்களால் நிரம்பி வழியத்தான் போகின்றன. இந்நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக இது போன்று குவிந்து வரும் புகார்களுக்கு காவல்துறையின் பதில் என்ன என்பதுதான் நம் கேள்வி. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.